ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக் இட் செவன் ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, சூப்பரான ஒரு பிரெட் கேக் ஜாம் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒயிட் பிரெட்டு ஒரு 10 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இது பட்டரு, இது ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 4 முட்டை, இது தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது பீட்ரூட் ஜாம் எடுத்துக்கோங்க. இது ஜாரில் நம்ம அந்த ஒயிட் பிரெட்டை போட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்டே வேறு என்ன ஜாம் இருந்தாலும், ஸ்ட்ராபெரி ஜாம் இருந்தாலும் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சியில் இருக்கிற சீனியை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரெட் கிரப்ஸில் அந்த 4 முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம பொடி பண்ண சீனியுமே இதோட போட்டாச்சு. போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன்கிட்ட பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா இப்போ பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதை தவாலையும் பேன்லையும் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அவனில் செய்யலைங்க. இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக உப்பு போட்டு அது உள்ள ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டர் தடவி விட்டுருக்கேன். மூடி போட்டு ஒரு 1/2 hour இருந்தால் அது வெந்துடும். அதே மாதிரி இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி அதை வச்சுடுங்க. பாருங்கள், இது மாதிரி வச்சாச்சு. வச்சு மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இதில் நம்ம இப்போது ஜாம் தடவிக்கலாம். இந்த பீட்ரூட் ஜாம் நான் வந்து பீட்ரூட்டை வேக வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு நல்லா அடுப்பில் சுகர் பாவு காய்ச்சி அந்த பீட்ரூட்டை சேர்த்துட்டா சூப்பராக ஜாம் ரெடி ஆகிடும். பாருங்கள், தேங்காய் துருவல் திருவி வச்சுருக்கோம், அது மேலே போட்டு சர்வ் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.